அன்பு மாணவ குழந்தைகளே, உங்களை எல்லாம் தொலைக்காட்சி வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். குழந்தைகளே, கடந்த பாடத்தில் இந்தியாவினுடைய பாதுகாப்பு மற்றும் அதனுடைய அவசியம், நம்ம இந்திய நாடு பாதுகாப்பில் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, நம்மளுடைய பாதுகாப்பு வீரர்களுடைய பணிகள் என்ன, சேவைகள் என்ன, நாம் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்கோம், நம்ம எந்த அளவில் உலகத்தில் சர்வதேச அளவில் உயர்ந்திருக்கோம், இதெல்லாம் பற்றி தெளிவாக பார்த்தோம். இதெல்லாம் நீங்கள் புக்கை ஒரு தடவை திரும்ப வாசித்து பார்த்து நீங்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வகுப்பில் நாம் ஒரு புதிய ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். அதாவது இந்தியாவினுடைய இறையாண்மை. சரி, அதுக்கு முன்னால் இப்போ உங்கள் வீடு இருக்குது, கிராமத்தில் உங்கள் வீடு இருக்குது, உங்கள் வீட்டு பக்கத்தில் எதிர்புறம் பின்புறம் வீடுகள் இருக்கும். உங்கள் பக்கத்தில் யார் வீடு இருக்குன்னு கேட்டால் நீங்கள் ஒருத்தர் பேர் சொல்லி அவர் வீடு இருக்குது சார், எதிர்த்தாப்பில் யார் வீடு இருக்குது சார், ஒருத்தர் பேர் சொல்லி அவங்க வீடு இருக்குது சார், பின்பகுதியில் ஒருத்தர் வீடு இருக்குது சார். சரி, இப்போ நீங்கள் உங்கள் வீடு இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு கொள்கை வச்சுருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்கும் தானே, கொள்கை இல்லாமல் மனிதன் இருக்கக்கூடாது. ஒரு கொள்கை வச்சுருப்பாங்க. என்ன கொள்கை வச்சுருப்பாங்க? நான் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கடன் வாங்கவும் மாட்டேன், நான் கொடுக்கவும் மாட்டேன். இது நல்ல கொள்கையா கெட்ட கொள்கையா? நீங்களே சொல்லுங்களேன். கடன் வாங்குவதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு, ரெண்டுலேயும் நிம்மதி போயிடும். அதனால் நம்ம அதுக்கு ஒரு கொள்கை வச்சுருப்போம். அதே போல் இரவு நேரம் விளக்கு வச்ச பிறகு யார் வீட்லேயா போய் பணம் கேளுங்க, தரமாட்டாங்க. பணம் என்ன, ஏதாவது ஒரு பொருள் கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் நம்ம வீட்டில் உள்ள செல்வம் வெளியே போயிடும். அதே போல் வெள்ளிக்கிழமை இப்படி சில கொள்கைகள் வச்சுருப்பாங்க. அதே போல தான் நம்ம இந்திய நாடு தனக்குன்னு ஒரு கொள்கை வச்சுருக்கு. எல்லா நாடுகளும் தனக்கென்று ஒரு கொள்கையோடு தான் இருக்கும். கொள்கை இல்லாத அந்த நாடு ஒரு பிடிப்பு இல்லாமல் போயிடும். கொள்கை இல்லாமல் யாரும் வாழ முடியாது, எந்த நாடும் இருக்காது. அப்போது இந்திய இறையாண்மைக்குள்ளே நாம் ஒரு வெளி உறவு கொள்கையை வச்சுருப்போம். உள்ள ஒரு கொள்கை இருக்கும், இருந்தாலும் அண்டைய நாட்டுடன் நம்மளுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும், நம்மளுடைய கொள்கை என்ன, இந்த கொள்கையினால் என்ன சார் பயன். அடுத்தது கேள்வி, ஒரு கேள்வி உனக்கு வரும், இறையாண்மைனா என்ன சார், உனக்கு ஒரு கேள்வி வரும். இறையாண்மை என்பது நம்ம நாட்டு எல்லைக்குள்ளே, அதாவது நம்ம ராஜ்யம்னு சொல்லுவோம் தெரியுமா, சிலவன் சொல்லுவான் எங்கள் ஊரில் நான் தான்டா ராஜா, நான் தாண்டா ராஜா. ஆமாம், எல்லா ஊர்லேயும் அவங்கவுங்க தான் ராஜா. தெருவில் ஓடக்கூடிய நாய் இருக்கும், அந்த நாய் வந்து தான் தெருவில் தான் தான் அந்த நாய் தான் ராஜா. அது அந்த தெருவில் போனால் பயங்கரமாக குலைக்கும். ஏன்னா அது அது அவங்க ஏரியா, அது கோட்டை. அதே போல தான் எல்லா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க தான் ராஜா. அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும், தனி கொள்கை இருக்கும், தனியான ஒரு கோட்பாடு இருக்கும். எங்கள் ஊர் கட்டுப்பாடு, எங்கள் ஊருக்குள்ளே யாரும் வர முடியாது, அப்படிலாம் பேசுவோம் நம்ம, பார்த்துருக்கீங்களா? அப்போ அதே போல் இந்தியாவிற்குன்னு ஒரு இறையாண்மை இருக்குது. அதாவது நம்ம ராஜ்யத்திற்கு உட்பட்டு நமக்குன்னு ஒரு கொள்கை, ஒரு திட்டங்கள், ஒரு ஆளுமை, இதுதான் இந்தியாவினுடைய இறையாண்மை. சரி, இறையாண்மை கொண்ட எந்த ஒரு நாடும் உலகின் மற்ற நாடுகளுடன் எவ்வாறு தொடர்பு கொள்ளும் என்பதை வரையறுக்கும் அரசியல் இலக்கு தான் இந்த இறையாண்மை வெளியுறவு கொள்கை. சரியா, இந்த வெளியுறவு கொள்கையினால் என்ன சார் நன்மை? நன்மை இருக்குது. என்ன நன்மை இருக்குது? நாட்டு மக்களின் நலன்கள். நாட்டு மக்களின் நலன்னா என்ன, அடுத்த கேள்வி வரும். நம்மெல்லாம் சுகபோகமாக சந்தோஷமாக நல்லா வாழணும். வாழணுமா வேண்டாமா? வாழணும். அப்போது கண்டிப்பாக நாட்டினுடைய பொருளாதாரத்தை நாம் முன்னேற்ற வேண்டும். உங்களுக்கு தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் உலகமயமாக மாறிக்கொண்டு வருகிறது. உலகமயமாயிட்டு ஒருத்தரை நம்பி ஒருத்தர் தான் இருக்கும். என்னதான் நம்ம இந்தியாவில் விவசாயத்தில் நாம் தன்னிறைவை அடைந்தாலும் கூட நம்ம ஒரு சில பொருட்களுக்கு பக்கத்து நாட்டை சார்ந்து தான் இருக்க வேண்டியிருக்கு. அதே போல் பக்கத்து நாடும் நம்மை சார்ந்து தான் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் கூடன்குளம் அணுமின் நிலையம் இருக்குது. இந்த அணுமின் நிலையத்திற்கு மூலப்பொருள் எங்கேருந்து வருது? ரஷ்யாவிலேருந்து வருது. அது ரஷ்யா அண்டைய நாடு தானே. அப்போது அந்த மூலப்பொருள் இல்லாமல் நாம் எதுவும் செய்ய முடியாது. சாதாரண ஒரு டீ கடையில் வடை போடணுன்னா கூட அந்த ஊரில் உள்ள பொருளை வச்சு கண்டிப்பாக வடை போட முடியாது. பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய பருப்பு, வெங்காயம், இதெல்லாம் சேர்த்தா தான் வடை போட முடியும்.
அப்போ ஒரு சின்ன வடை போடுறதுக்கே எல்லாம் தேவைப்படுது. அப்போ ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு கண்டிப்பாக அனைத்து பக்கத்து இருக்கக்கூடிய நாடுகளிட உறவு சுமூகமாக இருந்தால்தான் நாம் பொருளாதாரத்தில் தன்னிறைவை அடைய முடியும். இதில் அதுக்காக நம்ம கொள்கையை விட்டு கொடுத்துட முடியுமா? முடியாது. பக்கத்து நாட்டுக்கிட்ட நம்ம மூலப்பொருள்களை வாங்கணுங்கிறக்காக நம்ம கொள்கையை ஒரு நாள் நம்ம விட்டு கொடுக்க முடியாது. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஒரு பொருள் வாங்கணுங்கிறக்காக நம்ம கொள்கையை இறங்கி தாண்டி நம்ம போக மாட்டோம். அதே போல தான் சில அடிப்படை கொள்கைகளையும் செயல் திட்டங்களையும் அடிப்படையாக நம்மளுடைய இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை அமைந்ததாக காணப்படுகிறது. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கொள்கைகள், எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்கும், எல்லா அமைப்புகளுக்கும் ஒரு கொள்கை இருக்கும். அதே போல இந்தியாவினுடைய அடிப்படை கொள்கைகள் என்னலாம்? தேசிய நலனை பாதுகாத்தல். சரி, இப்போ இந்தியாவினுடைய சில கொள்கைகள் வந்து தேசிய நலனை எந்த விதத்திலும் பாதுகாக்கக்கூடியதாகத்தான் இருக்கணும். நலனை வந்து கேடு விளைப்புவதாக ஒரு காலம் அமையக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இந்தியா கையாண்டு வருகிறது. அதுக்கடுத்தது படி பார்த்தீங்கன்னா உலக அமைதியினை அடைதல். இந்த உலகம் வந்து அமைதியை தான் இந்தியா விரும்புது. இந்தியாவினுடைய அடிப்படை கொள்கையை என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்து நாடோட அன்பாக இருக்கணும், அதே நேரத்தில் பரஸ்பரம் சுமூகமாக இருக்கணும், அதே நேரத்தில் உலகம் அமைதியாக இருக்கணும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், உலகம் அமைதியாக இருந்தால்தான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அன்போடும் அரவணைப்போடும் இருக்க முடியும். ஏன், நாம் கூட அப்படி தான், அமைதியாக இருந்தால்தான் எதுவுமே சாதிக்க முடியும். உள்ளூருக்குள்ள கலவரமும் விரும்பத்தகாத நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருந்தால் நம்ம உள்ளூர் அமைதியாக இருக்க முடியுமா? நம்ம வீட்டையே எடுத்துக்கோங்க, வீட்டுக்குள்ளே சந்தோஷமும் சமாதானமும் இருந்தால் தான் வீடு அமைதியாக இருக்கும். அதே போல தான் இந்த உலகம் அமைதியாக இருந்தால் தான் பொருளாதார வளர்ச்சியை காண முடியும். அதனால தான் இந்தியாவினுடைய அடிப்படை கொள்கையே என்னன்னு கேட்டிங்கன்னா உலக அமைதியினை அடைதல். அடுத்தது ஆயுத குறைப்பு பார்க்கலாம். இப்போ எல்லா நாடுகளும் போட்டி போட்டுக்கொண்டு ஆயுதங்களை வாங்கி குமிச்சிக்கிட்டே இருக்கு. பொதுவாக வல்லரசு அப்படிங்கிற நாடு மட்டும் கிடையாது, இப்போ எல்லா நாடுகள்கிட்டுமே அணு ஆயுதம் இருக்கு. இந்த அணு ஆயுதம் மிக 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 ஒரு மோசமான ஒரு ஆயுதம். ஒரு நாடு பயன்படுத்திவிட்டால் பக்கத்து நாடு அடுத்த நாடு இப்படி பயன்படுத்தி உலகமே சாம்பலாக மாறிவிடும். அப்போ அணு ஆயுதத்தை ஒழிக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, பாதுகாப்புக்கு நம்ம ஆயுதம் வச்சிருக்கிறது தப்பு கிடையாது. அதுக்காக ஆயுதத்தையே முழுமையாக நாம் வைத்து கொண்டிருப்பது தவறான ஒரு விஷயம். உலகத்தில் உள்ளக்கூடிய மக்கள் அனைவரும் சரிசமமாக எல்லாரும் அன்பானவர்கள். அன்பை மட்டும்தான் நம்ம உலகத்துக்கு போதிக்கணும். அதை விட்டுக்கொண்டு ஆயுதங்களை வாங்கி குவிப்பதனால் சண்டையும் சச்சரவும் தான் வரும். அதனால தான் இந்தியாவினுடைய அடிப்படை கொள்கையில் ஆயுத குறைப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அடுத்தது காலனித்துவம். அது என்ன காலனித்துவம்? அடுத்த நாட்டில் போய் வலுக்கட்டாயமாக போய் அவங்கள ஆக்கிரமிப்பு செஞ்சு அவங்கள கட்டுப்படுத்துறது. அதாவது நீ தான் ஆட்சி செய்வ, ஆனால் நான் சொல்கிறத நீ கேட்கணும். இதுக்கு நம்ம ஆட்சியை செய்ய வேண்டாமே. இப்படி காலனித்துவத்தை இந்தியா வெறுக்கிறது. அதனுடைய அடிப்படை கொள்கைகளை இது முக்கியமானது. ஏன் காலனித்துவத்தை இந்தியா அடிப்படை கொள்கைகளை வச்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதை அனுபவிச்சிருக்கோம். ஆங்கிலேய காலத்தில் நம்ம காலனித்துவத்தால் மிகப்பெரிய இன்னல்களையும் சிரமத்தையும் நம்ம அனுபவிச்சிருக்கோம். அதனுடைய விளைவாகத்தான் காலனித்துவத்தை அடிப்படை கொள்கையாக கொண்டுள்ளது. அது மட்டும் கிடையாது, இனவெறி மற்றும் ஏகாதிபதி ஆகியவற்றை நீக்குதல், இது அடிப்படை கொள்கையில் ஒரு முக்கியமானது. இதில் நம்ம வெற்றியும் கண்டிருக்கோம். எப்படின்னு தெரியுமா? நெல்சன் மண்டேலா உங்களுக்கு தெரியும், ஆப்பிரிக்க நாட்டில் நீண்ட காலமாக இனவெறி கொள்கை இருந்து கொண்டே இருந்தது. அதாவது கருப்பு இனத்து மக்கள் மேலே ஒரு நிறவெறி கொள்கை, இது மனித உரிமையை மீறும் செயல் என்று நெல்சன் மண்டேலா பல வருடங்களாக போராடி கொண்டே இருக்கிறார். அவர் மிகப்பெரிய ஒரு போராளி. கடைசியில் 1990 அந்த இனவெறிக்கு எதிரான கொள்கையை ஆப்பிரிக்க நாடு கைவிட்டது. அது நம்மளுடைய இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கைக்கு கிடைத்த முதல் வெற்றி என்றே நாம் கூற வேண்டும். அது மட்டும் கிடையாது, பொருளாதார வளர்ச்சி, இது அடிப்படை கொள்கையில் ஒரு முக்கியமான ஒன்று. பொருளாதார வளர்ச்சியை காணணும். எல்லா நாடுமே போட்டி போட்டுக்கொண்டு பொருளாதாரத்தில் முன்னேறி கொண்டு போகுது. அது தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி, எல்லா துறைகளிலும் போட்டி போட்டு முன்னேறி கொண்டே செல்கிறது. இதன் முன்னோடியாக இந்தியாவினுடைய அடிப்படை கொள்கையில் இந்த பொருளாதார வளர்ச்சியும் ஒரு முக்கியத்துவத்தை
பெறுகிறது. பஞ்சசீல கொள்கை நம்ம பார்க்க போகிறது. பஞ்சசீல கொள்கை, சரி. பஞ்சசீலம்னா என்ன, அந்த வார்த்தை எப்படி வந்தது? ஹிந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா ஏக் தோ தீன் சார் பாஞ்ச், ஐந்து. பாஞ்ச் என்றால் என்ன? ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து. இந்த ஐந்து கொள்கைகளை உள்ளடக்கியது தான் இந்த பஞ்சசீல கொள்கை. சரி, இந்த பஞ்சசீல கொள்கையை யார் நமக்கு தந்தாங்க? இந்தியாவினுடைய சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யாரு? சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பிரதமர் யாரு? உங்களுக்குலாம் நல்ல அறிமுகமானவர், அவர் குழந்தைகள்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பார், உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவர் யாருன்னு. அவர்தான் பண்டித ஜவஹர்லால் நேரு. அவருடைய பிறந்த தினத்தை கூட நாம் குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம். ஏன் கொண்டாடுறோம்? அவர் குழந்தைகள்கிட்ட அன்பாக இருந்தார். அவர் குழந்தைகள்கிட்ட மட்டுமா அன்பாக இருந்தார் கிடையாது, நாட்டினுடைய பஞ்சசீல கொள்கையை வகுத்த ஒரு சிற்பி அப்படின்னு சொல்லலாம். அவர் தான் முத முதல்ல நமக்கு பஞ்சசீல கொள்கையை வடிவமைத்து கொடுத்தக்கூடிய ஒரு சிற்பி. சரி, அவர் அறிவித்த அந்த பஞ்சசீல கொள்கை என்னென்னலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஒன்று, ஒவ்வொரு நாட்டின் எல்லையையும் இறையாண்மையும் பரஸ்பரம் மதித்தல். உங்களுக்கு தெரியும் இந்திய நாட்டை ஒட்டிய எல்லைகள், நம்ம இந்திய நாடு ஒரு காலமும் அடுத்த நாட்டு எல்லைக்குள்ளே போகாது. நம்மளை மாதிரி தான், நம்ம போக மாட்டோம்ல பக்கத்து வீட்டு எல்லைக்குள்ளே. நம்ம வேலி அமைப்போமா? அமைக்க மாட்டோம். நமக்குள்ள வேலியில் தான் நம்ம இருப்போம். அதே போல தான் நம்மளை மாதிரி தான் நம்ம நாடும் ஒரு நாட்டினுடைய எல்லையை மதிக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம இதுவரைக்கு பக்கத்து நாட்டினுடைய எல்லையை மீறியதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆளுமை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இறையாண்மை என்றால் அவர்களுக்கு ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியில் நாம் ஒரு காலமும் போனது கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னால் நம்ம படித்த மாதிரி சீனா பாகிஸ்தான் போன்றவங்கள்லாம் உள்ளே வருவாங்க. ஏன்னா அவங்க அதை பற்றி அறியலை. நமக்கு நேரு வகுத்து கொடுத்துட்டு போன பாதையில் நம்ம நடக்கிறதுனால ஒவ்வொரு நாட்டினுடைய எல்லையையும் இறையாண்மையையும் நாம் மதிக்கிறோம். இரண்டாவது, பரஸ்பர ஆக்கிரமிப்பின்மை. ஆக்கிரமிப்புன்னா தெரியும், சும்மா கிடக்கிற நிலத்தை போய் இது எனக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறது. நம்ம ஊர்லேயே நீங்கள் பார்க்கலாம், ஒருத்தர் நிலம் வாங்கி போட்டு எங்கேயோ இருப்பார், இவன் அதில் போய் மேலே ஒரு வேலி போடுவான், வேலி போட்ட பிறகு அதில் ஒரு சின்ன குடிசை போடுவான், அந்த குடிசை போட்ட பிறகு அதில் ஒரு வீடை கட்டிடுவான். அந்த வீட்டு முதலாளி வந்து இது ஏன் நிலம்னு கேட்டால், ஓன் நிலங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். இதுக்கு பேர் தான் ஆக்கிரமிப்பு. அடுத்தவனுடைய இதை ஆக்கிரமிப்பு செய்து, அது மட்டும் கிடையாது அரசாங்க சொத்தையும் சிலவன் ஆக்கிரமிப்பு செய்வான். ரோடு இருக்கும், அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன போர்டை தூக்கி வைப்பான், அப்புறம் வச்சு 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 கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு எனக்கு தான் அப்படின்றான். இதுவும் ஆக்கிரமிப்பு தான். ஆக்கிரமிப்பு எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். ஆனால் நம்மளுடைய இந்திய நாடு பரஸ்பர ஆக்கிரமிப்பை ஒரு காலம் ஊக்குவிப்பதில்லை, ஆக்கிரமிப்பு செய்யாது. நம்ம உண்மையான இந்திய குடிமகன் நாட்டுப்பற்றோடு இருந்தால் ஆக்கிரமிப்பை நாம் செய்யவே கூடாது. அடுத்தவங்க பொருள் நமக்கு தேவை கிடையாது, அடுத்தவங்களுடைய இடமும் நமக்கு தேவை கிடையாது. அப்போது நம்ம இடத்துல நம்ம இருக்கணும். அதுதான் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்கிறாங்க, பரஸ்பர ஆக்கிரமிப்பை நாம் தவிர்க்க வேண்டும். அடுத்தது, பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாதிருத்தல். அதாவது உள்நாட்டு விவகாரம் பக்கத்து வீட்டுக்கே வரும், பக்கத்து வீட்டில் சண்டை நடக்கு, பக்கத்து வீட்டில் சண்டை நடந்துச்சுன்னா அதை நம்ம எட்டி பார்க்கக்கூடாது. எட்டி பார்க்கக்கூடாதுன்னு என்ன, சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும், அடுத்த வீட்டில் சண்டை நடந்துச்சுன்னா அதில் போய் நம்ம தலையும் விடக்கூடாது. எப்படி தலை விடக்கூடாது? அவங்க கேட்காத வரைக்கும். அதற்காக மிகப்பெரிய பிரச்சனை வரும்போது அவங்க உதவி கேட்கும்போது நாம் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஆனால் நாம் சம்பந்தமே இல்லாமல் போய் அந்த வீட்டில் போய் அவங்களுடைய பிரச்சனைகளில் நாம் தலையிடக்கூடாது. அதே போல தான் நம்மளுடைய இந்தியாவும் பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாது. உதாரணத்துக்கு இலங்கையில் ஒரு பிரச்சனை நடக்குது, பாகிஸ்தானில் உள்நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது, சீனாவில் உள்நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது. அப்போது அந்த உள்நாட்டு பிரச்சனைகளில் போய் இந்தியா ஒரு காலமும் தலையிடாது. ஏன்னா அது அவங்க பிரச்சனை, அவங்க பிரதமர் பார்த்துக்கிடுவாங்க, அவங்க ஜனாதிபதி பார்த்துக்கிடுவாங்க, அவங்க இராணுவம் அதை பாதுகாத்துக்கிடும். ஆனால் அவங்க உதவின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்தியா முதல் ஆளாக போய் அங்கே நிற்கும். அப்படி பல பக்கத்து அண்டை நாடுகளுக்கு இந்தியா தனது உதவியை செய்தும் இருக்கிறது, தலையிடாமலும் இருந்திருக்கிறது. அடுத்தது நான்காவது பார்த்தீங்கன்னா, பரஸ்பர நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைப்பை கொடுத்தல். பக்கத்து நாடு விரும்பி கேட்டுச்சுன்னா அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் தேவையான நேரங்களில் ஒத்துழைப்பையும் தருவதில் இந்தியா முன்னோடியாக திகழ்கிறது என்று நம்மளுடைய நேரு அவர்கள் தன்னுடைய பஞ்சசீல கொள்கையில் சொல்லியிருக்கார். அடுத்தது, அமைதியாக இணைந்திருத்தல். எல்லா நாடுமே அமைதியை தான் விரும்புது, அதில் இந்தியா அமைதியை தான் விரும்புது.
அமைதியாக இருந்தால்தான் நாட்டு மக்களும் பொருளாதார வளர்ச்சியும் வருங்கிறத நமது பண்டித ஜவஹர்லால் நேரு அன்றே நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த பஞ்சசீல கொள்கையின் மிக முக்கியமானது அமைதியாக இணைத்திருத்தல். இனி அடுத்தது அணி சேராமை. அதான் அணி சேராமை. அணி சேராமை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் யாருக்கும் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது, யாருக்கும் சப்போர்ட்டும் பண்ணக்கூடாது, நடுநிலைமையோடு நம்ம கரெக்டாக இருக்கணும். நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, இந்தியாவிற்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, ஒரு இறையாண்மை இருக்குது, அதன்படி இந்தியா தனக்கென்று ஒரு பாதை வகுத்து தனியாக செல்லும். வி கே கிருஷ்ணமேனன்ங்கிறது தான் இந்த சொல்லை உருவாக்குனார். அணி சேராமை அப்படிங்கிற ஒரு சொல்லை உருவாக்கியது வி கே கிருஷ்ணமேனன். இது இந்திய வெளியுறவு கொள்கையின் மிக மிக ஒரு முக்கியமான அங்கம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், முதல் உலகப்போர், அதுக்கு அடுத்தது கொஞ்ச நாள் கழித்து இரண்டாம் உலகப்போர் வந்துச்சு. இந்த இரண்டாம் உலகப்போர் முடிந்தவுடன் அமெரிக்கா ரஷ்யா இரண்டு மிகப்பெரிய சக்திகளாக உருவெடுத்துச்சு. இரண்டும் மிகப்பெரிய சக்திகள். கொஞ்சம் பேர் போய் அமெரிக்கா பக்கம் சேர்ந்துக்கிட்டாங்க, கொஞ்சம் பேர் போய் ரஷ்யா பக்கம் சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த இரண்டு நாடுகளும் தங்களுக்குன்னு ஒரு இரண்டு அணிகளை அமைத்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பழம்பெருந்திய சக்தியாக இருந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இவங்க ரெண்டு பேர் கூடயும் சேரலை. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தியா, இந்தியாவுக்குன்னு ஒரு தனி கொள்கை இருக்குன்னு. இவங்க ரெண்டு பேர் கூடயும் சேராமல் இந்தியா தனித்து இருந்தது. இந்தியாவினுடைய சிறப்பம்சமே அந்த தனித்து இருந்தது தான். ஏன்னா அமெரிக்காவையும் பகைத்து கொள்ளவில்லை, ரஷ்யாவையும் பகைத்து கொள்ளவில்லை, அதுக்காக அவங்க கூட போய் விரோதத்தையும் வளர்த்து கொள்ளவில்லை. இந்த அணி சேராமை அப்படின்னா நடுநிலைமையும் அல்ல, ஈடுபாடுமையும் அல்ல. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு என்னன்னு, சில பேர் போவாங்க. ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா அந்த பிரச்சனையில் இரண்டு பக்கமும் தலையிடாமல் இருப்பது ஒரு ரகம், ரெண்டு சைடும் சப்போர்ட் பண்ண மாட்டான். இன்னொருத்தன் இருப்பான் எனக்கு என்னன்னு போவான், சண்டையை பார்த்தும் பார்க்காத மாதிரி போவான். நாம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நாம் நடுநிலைமையும் அல்ல, அதே நேரத்தில் ஈடுபாடு இல்லாமையும் இல்லை, நம்மகிட்ட ஈடுபாடு உண்டு. அணி சேரம் என்பது எந்த ஒரு இராணுவ கூட்டணியிலும் சேராமல் சர்வதேச பிரச்சனையில் சுதந்திரமாக தனிச்சையாக முடிவெடுப்பது. அதாவது நமக்கு ஒரு ஒரு இராணுவ பிரச்சனை ஒன்று வருதுன்னா இவங்க ரெண்டு பேர்ட்டையும் போய் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. நாமளே நாம் என்ன செய்வோம், சுதந்திரமாக முடிவெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தான் அணி சேராமை. இதை உருவாக்குனது யாருன்னு கேட்டிங்கன்னா வி கே கிருஷ்ணமேனன். அவர் தான் இந்த சொல்லை நமக்கு உருவாக்கி கொடுத்தார். இந்த அணிசேரா இயக்கத்து நிறுவனத்துக்கு தலைவர்கள் இருக்காங்க. இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பண்டித ஜவஹர்லால் நேரு, இது நம்ம இந்தியாவில் உள்ளவர். யுகோஸ்லேவியா நாட்டில் கேட்டிங்கன்னா டிக்டோ, எகிப்தில் கேட்டிங்கன்னா நாசர், இந்தோனேஷியாவில் கேட்டிங்கன்னா சுகர்னோ, கானா நாட்டை கேட்டிங்கன்னா குவாமே நிக்ரோமோ. இவங்கெல்லாம் இந்த அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள். நிறுவன தலைவர்கள் உங்களுக்கு தெரியும், அவங்க தான் இந்த அணிசேரா அமைப்பை தொடங்கினவங்க. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அணிசேரா இயக்கத்தினுடைய தலைவர்கள் இவங்க தான். அண்டைய நாடுகளோட இந்தியாவினுடைய நட்புறவு எப்படி இருக்குது இதை பார்க்க போகிறோம். சரி, அண்டைய நாடுனா எதுலாம், இந்தியாவுக்கு அண்டைய நாடு உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய இந்தியா மூன்று பக்கம் கடலால் ஒரு பக்கம் நிலத்தால் சூழப்பட்ட ஒரு பகுதி. சரி, அப்போ இந்தியாவினுடைய இந்த பகுதியில் அண்டைய நாடுகள் நம்ம இதெல்லாம் சொல்லுவோம். அமெரிக்கா ரஷ்யாவெலாம் நம்ம அண்டைய நாடுன்னு சொல்ல முடியுமா? முடியாது, அதெல்லாம் தூரத்து நாடுகள். இங்கிலாந்து நம்ம அண்டைய நாடுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அண்டைய நாடுன்னா பக்கத்தில் எது இருக்குது? இந்த பக்கத்தில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்குது, நல்ல எல்லாருக்கும் அறிமுகமானது பாகிஸ்தான் இருக்குது. அடுத்தது இப்போ அறிமுகமானதுன்னா சீனா, சீனா நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. ஆப்கானிஸ்தான் நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. நேபாளம் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா இமயமலைக்கு கீழே இருக்குது, அது நம்ம இந்தியா கூடயே சேர்ந்த மாதிரியே தெரியும். நேபாளம் அது இந்தியாவினுடைய அண்டைய நாடு தான். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வங்காளதேசம் இருக்குது, அதுவும் இந்தியாவினுடைய அண்டைய நாடு தான். நேபாள், பூட்டான் இதுவும் இந்தியாவினுடைய அண்டைய நாடு தான். தூரக்கிழக்கு நாடுகளாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா மியான்மர், இதுவும் அண்டைய நாடு தான். இதில் பார்த்திங்கன்னா இலங்கை, மாலத்தீவு, இது இரண்டும் கடல் எல்லையால் பிரிக்கக்கூடிய ஒரு தீவு, தீவுகளாக அண்டை நாடுகளாக இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய அதாவது வடமேற்கில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான், வடக்கே இருக்கக்கூடிய சீனா, நேபாளம், பூட்டான், கிழக்கில் இருக்கக்கூடிய வங்கதேசம், தூர கிழக்கில் இருக்கக்கூடிய மியான்மர், இதெல்லாம்
நிலப்பரப்பில் உள்ள ஒரு அண்டை நாடாக இருக்கிறது. அப்போ நிலப்பரப்பில் உள்ள அண்டை நாடு எது, கடல் எல்லைக்கு உட்பட்ட அண்டை நாடு எதுங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா. சரி, இந்த அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கை என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியாவினுடைய வெளியுறவுக் கொள்கையின் ஒரு பகுதி இந்தியாவினுடைய அண்டை நாடுகளுடன் உறவை மேம்படுத்துவதில் தீவிர கவனம் செலுத்துது. அதாவது மற்ற தூரத்து நாடுகளுடைய உறவை விட அண்டை நாடுகள் கூட ரொம்ப ஒரு தீவிரமான உறவை மேற்கொள்ள இந்தியா ஒரு முன்னுரிமை கிடைக்கிறது. என்ன கேட்டிங்கன்னா, இவங்ககிட்ட உறவு வச்சுக்கிட்டா தான் எல்லா இதுக்கும் முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு நிறைய பொருட்களை ஏற்றுமதி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இலங்கை வழியாக பல பொருட்கள் நமக்கு இறக்குமதியும் செய்கிறாங்க. அப்போ இந்த நாடுகள் கூட நம்ம கொஞ்சம் சுமூகமாக இருந்தால்தான் நாம் வணிக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நாம் இலக்கை அடைய முடியும். அது மட்டும் கிடையாது, பொருட்கள், மக்கள் ஆற்றல், மூலதனம், தகவல் பரிமாணம் இதெல்லாம் தடை இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, தகவல் தொழில்நுட்பம் என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு மிக 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 முக்கியமானது. அப்போ இந்த தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இந்த பக்கத்து நாடுகளுடைய ஒருங்கிணைப்பு மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. அதனால தான் இந்தியா இந்த அண்டை நாடுகளுக்கூட தன்னுடைய கொள்கையில் முன்னுரிமை கொடுக்கிறது. இதையெல்லாம் ஒருங்கிணைத்து இணைப்பாகவும் செயல்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, கிழக்கு செயற்பாடு என்ற கொள்கை. அதாவது தூரக்கிழக்கு நாடுகள், உங்களுக்கு தெரியும் தூரக்கிழக்கு நாடுகள் எது, மியான்மர் அந்த சைடு பார்த்திங்கன்னா சீனாலாம் இருக்குது, இதெல்லாம் தூரக்கிழக்கு நாடுகள். இந்த கிழக்கு நாடுகளில் கூட இந்தியாவினுடைய செயல்பாடுகள் இருக்குது. தென்கிழக்கு ஆசியாவில் இந்தியாவின் வடகிழக்கில் இருந்து ஆரம்பிக்கிறது. மியான்மர் இந்தியாவிற்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒரு கூட்டமைப்பில் உள்ள ஒரு பாலமாக அமைக்கிறது. மியான்மர் பக்கத்தில் இருக்குது. இதன் வழியாகத்தான் பல பொருட்களை நாம் தரை மார்க்கமாகவும் சில தகவல் தொழில்நுட்ப, அதாவது ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்லாம் சில நேரங்களில் போவோம். இது தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த நாட்டு கூட நம்ம ஒருங்கிணைந்து இருந்தால் தான், இப்போ கேபிள் டிவி உங்கள் வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டுக்கு கேபிள் போடணும், உங்கள் வீட்டு வழியாக தான் போவோம். உங்கள்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டுருந்தானே அவன் கட் பண்ணி விட்டுருவான். சுமூகமாக இல்லைன்னா எங்கள் வீட்டு வழியாக வயர் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி தானே நம்ம கிராமங்களில் பார்ப்போம். அதே போல் அப்போ நம்ம சுமூகமாக இருக்கணும். பக்கத்து வீட்டோட சுமூகமாக இருந்தால் தான் ஒரு சில பிரச்சனைகளுக்கு பிரச்சனை வராது. அது பிரச்சனையே கிடையாது, நீ அவங்கக்கிட்ட பகைமையை வளர்த்து கொண்டால் அது பிரச்சனையாக மாறிடும். இக்கொள்கையின் நோக்கம் வந்து என்னென்னா, ஆசியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதோடு இந்தோ பசிபிக் பகுதியில் நிலையான ஒரு பன்முக சமநிலையை உருவாக்குவது, இதுதான் இந்த கிழக்கு செயல்பாட்டு கொள்கையினுடைய ஒரு முக்கியமான கொள்கையாகும். சரியா? சரி, இப்போ அந்த கிழக்கு இந்த பிராந்தியத்தினுடைய ஒற்றுமை எல்லாம் பார்த்தோம். இப்போ இந்தியா வந்து என்ன பண்ணிட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அமைப்பை ஏற்படுத்துது. இந்த பக்கத்து நாடுகள் எல்லாம் சேர்த்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒற்றுமையை வழிப்படுத்துவது. அதாவது பார்த்திங்கன்னா, சார்க் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இதில் பார்த்திங்கன்னா, இந்தியா ஒரு பிராந்திய ஒத்துழைப்பின் நம்பிக்கை கொண்டுள்ளது. தெற்காசிய நாடுகளுடைய சகோதரத்துவ ஒரு பிணைப்பை ஏற்படுத்த இந்த சார்க் அமைப்பு ஒரு உறுதுணையாக இருக்கிறது. இந்த சார்க் அமைப்பு வந்து முதல்ல பார்த்திங்கன்னா 1985 வங்கதேசம் தலைநகர் டாக்காவில் தான் ஆரம்பித்தாங்க. முதல்ல இதை ஆரம்பிக்கும் போது 7 நாடுகள் தான் இதில் உறுப்பு நாடுகளாக இருந்தது. பின்னால் பார்த்தீங்கன்னா, 2007 ஆப்கானிஸ்தான் தன்னையும் இணைத்து கொண்டது. ஏன் இணைத்து கொள்ளுது? இந்த உறவு நமக்கு தேவை. இந்த சார்க் அமைப்பினுடைய தலைமையகம் அது எங்கே இருக்குது? நேபாள தலைநகர் காத்மாண்டுல இருக்கிறது. இந்த சார்க் அமைப்பினுடைய செயலாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா, எலிசா வீரக்கூன். அப்போ இந்த சார்க் அமைப்பில் வந்து அங்கத்து நாடுகள் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா, வங்காளதேசம், பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான், இலங்கை, மாலத்தீவு, அதுக்கப்புறம் 2007 ஆப்கானிஸ்தான் இணைஞ்சிருக்கு. மொத்தத்தில் 8 நாடுகள் இந்த சார்க் அமைப்பில் இருக்கிறது. இது வருடம் வருடம் உச்சி மாநாடு நடத்தி ஒவ்வொரு நாட்டுக்களும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்த்து வைக்கிறது. சரி, இப்போ சார்க் சார்க்னு சொல்கிறோமே, சார்க்னா என்ன? இந்த சார்க் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதாவது சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜினல் கோஆப்ரேஷன். இதை தமிழில் சொல்லணும்னா, தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு. இதை தான் நம்ம சார்க் சார்க்னு சொல்கிறோம். அடுத்தது பிசிஐஎம். சரி, இந்த பிசிஐஎம்னா என்ன? பி பங்களாதேஷ், சி சீனா, ஐ இந்தியா, எம் மியான்மர். அதாவது இந்த 4 நாடுகளும் பொருளாதார போக்குவரத்து மற்றும் எரிசக்தி போன்ற தொலைத்தொடர்பு தொழிலத்தில் எல்லை கடந்து ஒரு செழிப்பான ஒரு பகுதியாக உருவாக்குறதுக்கு தான்
இந்த பிசிஐஎம் வருகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லை கடந்து நம்ம போகணும். உதாரணத்துக்கு எரிசக்தி இங்கேருந்து பக்கத்து நாட்டுக்கு போகணுன்னா குழாய்கள் மூலமாக தான் போகணும், தகவல் தொழில்நுட்பமும் அப்படி தான். அப்போ இந்த நான்கு நாடுகளும் ஒரு ஒப்பந்தத்தோடு இருந்து இந்த கூட்டமைப்பை உருவாக்கி அதில் ஒரு செழிப்பான ஒரு பொருளாதார மண்டலத்தை உருவாக்குவதற்கு இந்த பிசிஐஎம் தனது பங்கை ஆற்றுகிறது. அடுத்தது பிம்ஸ்டெக். இது வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்பத்தில் ஒரு பொருளாதார முயற்சியாகும். அதாவது வங்காள விரிகுடா இருக்குது நம்மளுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வங்காள விரிகுடா கடல் பகுதியில் தொழில்நுட்ப அடிப்படையில் பொருளாதார ஒத்துழைப்பு, பன்னாட்டு வெளிநாட்டு நேரடி முதலீடு ஆகியவற்றை வலுப்படுத்தவும் மேம்படுத்தவும் இதனுடைய முக்கிய ஒரு நோக்கமாக இருக்கிறது. இதனுடைய உறுப்பு நாடுகள் பார்த்தீங்கன்னா வங்கதேசம், இந்தியா, மியான்மர், இலங்கை, தாய்லாந்து, பூட்டான், நேபாளம், இதெல்லாம் இதனுடைய உறுப்பு நாடுகளாக இருக்கிறது. இதுதான் இந்த பிம்ஸ்க். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிபிஐஎன், பயணிகள் சரக்கு மற்றும் எரிசக்தி மேம்பாட்டு ஆகியவற்றின் பரிமாற்றத்தின் கூட்டமைப்பு. அதாவது இப்போ இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் பார்த்திங்கன்னா இடையில மக்கள் போக்குவரத்து இருந்துச்சு, அதாவது பயணிகள் போயிட்டு வரலாம் கப்பலில் தாராளமாக போயிட்டு வரலாம். அதுபோல் இந்த நாடுகளுக்கு உட்பட்ட பகுதியில் வங்கதேசம், இந்தியா, பூட்டான் போன்ற நாடுகளில் தரைமார்க்கமாகவும் எரிசக்தி மற்றும் சரக்கு பொருளாதாரம் தங்கு தடையில்லாமல் போகிறதுக்காக இந்த ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து நம்ம எளிதாக போகலாம், பக்கத்து நாடுகளுக்குள்ள சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்காது, நம்ம எளிதாக போயிட்டு வர்றதற்காக இந்த நான்கு நாடுகளும் வங்கதேசம், இந்தியா, பூட்டான் மற்றும் நேபாளம் நாடுகள் ஒருங்கிணைந்த கையெழுத்தை ஏற்படுத்தி ஒரு வலுவான பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறது. அன்பு குழந்தைகளே, இதுவரைக்கும் நம்ம இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை பற்றி அழகாக பார்த்தோம். ஏன் வெளியுறவு கொள்கை வேணும், அப்படின்னா தான் நம்ம பொருளாதாரத்தில் முன்னேற முடியும், இது போன்ற அனைத்து விஷயங்களையும் பார்த்தோம். அது மட்டும் கிடையாது, பஞ்சசீல கொள்கை, அணி சேராமை, சார்க் நாடுகள், இதெல்லாம் பற்றி மிக தெளிவாக அழகாக பார்த்தோம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, பஞ்சசீல கொள்கையை வகுத்தவர் யார்? அடுத்து இன்னொரு கேள்வி, அணி சேராமை அப்படிங்கிற இந்த சொல்ல உருவாக்கியது யார்? புத்தகங்களை அழகாக நீங்கள் வாசித்து இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மாணவர்களே, இந்த பாடத்தை திரும்ப ஒரு தடவை புக்கை நாங்கள் நல்லா ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். நன்றி, வணக்கம்.